தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற இரண்டு மிக முக்கியமான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ், அதே போல் இஎஸ்ஐசி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த ரெண்டு காலேஜை பற்றிய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருடத்திற்கு இப்போ சொல்ல போகிற மார்க்கை விட நீங்கள் ப்ளஸில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக இந்த ஏரியா, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் சீட்டு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா கவர்மெண்ட் காலேஜ் வரிசையில் இன்னும் கோயம்புத்தூர் நம்ம கொடுக்கல. பட் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி ஒரு 4வது பிளேஸ் 5வது பிளேஸில் அந்த இருக்கிற 36 மெடிக்கல் காலேஜில் ஒரு 5வது பிளேஸ் 4வது பிளேஸ் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோன்னா நிச்சயமாக கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான். இப்போ சென்னையில் வந்து எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், இதுக்கு அடுத்து நம்ம சொல்கிறது மதுரை, கோயம்புத்தூர் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் 5 அப்படின்னு எடுத்திங்கன்னா, அந்த 5ல நிச்சயமாக அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இப்போ கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றதுனால இதை பற்றிய டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். கட் ஆஃப் டீட்டெயில் என்னன்றது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு இடையில் நமக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கு ஒரு பக்கம் வந்தது, நீங்கள் சேலஞ்செல்லாம் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஏதாவது நீங்கள் தவறுகள் செஞ்சுருந்து, அதாவது அவங்க தவறு செஞ்சிருந்து அதை நீங்கள் சரின்னு சொல்லி நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மதிப்பெண் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கும். ஃபைனல் ஆன்சருக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, எது எவ்வளோ எக்ஸாக்ட் மதிப்பெண்றது உங்களுக்கு தெரிய வரும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா 7.5% ரிசர்வேஷன், இது இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இது மூணுத்தையுமே என்ன ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து ஆல் இண்டியா கோட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டுக்கு 664 க்ளோஸ் ஆகிச்சு, ஓபிசி 654, இடபிள்யூஎஸ் 635, எஸ்சி கேட்டகரி 573, எஸ்டி கேட்டகரி 515 வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு ஆல் இண்டியா கோட்டா. இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றது நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்டு த்ரூட் இந்தியாவில் இருக்கிற எந்த காலேஜில் வேணால் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸ்டேட் கோட்டா, அவங்களோட ஓன் ஸ்டேட் கோட்டாலையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ்லேயே நீங்கள் வந்து 15% ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளேயும் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி முடிஞ்சுது. ஸோ அடுத்தது 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு பெருசாக வரல, பிசி 440, பிசிஎம்க்கு இல்லாமல் இருந்தது, எந்த சீட்டுமே ஃபில் ஆகலை, எம்பிசி 441, எஸ்சி கேட்டகரி 417, எஸ்சிஏ வந்து 409 வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அடுத்தது 92.5% தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி 644 க்ளோஸ் ஆச்சு, டோட்டல் நம்ம 720 644. ஸோ மிக அதிகமான ஒரு மதிப்பெண் தான் இது. பிசி கேட்டகரி 628, பிசிஎம் 615, எம்பிசி 615. கிட்டத்தட்ட ஓசியிலிருந்து எம்பிசி வரைக்குமே நீங்கள் 600+ இருந்தால் தான் இந்த காலேஜை நீங்கள் பிளான் பண்ணவே முடியும் அப்படின்றத நீங்கள் டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் ஓசி கேட்டகரி பிசி கேட்டகரினா 650+ கண்டிப்பாக தேவைப்படும். ஓசி அண்ட் பிசி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்திற்கு கண்டிப்பாக 650+ கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ எம்பிசி கேட்டகரியில் எவ்வளோ தேவைப்படும்னா, நீங்கள் வந்து ஒரு 625+ கிட்டே இருக்கிறீங்கன்னா ஓரளவு எதிர்பார்க்கலாம் எம்பிசி கேட்டகரியை இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த வருடத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் எஸ்சி கேட்டகரி வந்து அடுத்து போன வருடம் 537 க்ளோஸ் ஆச்சு, எஸ்சிஏ 501, எஸ்டி கேட்டகரி 481 வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த கேட்டகரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்கு, இந்த எஸ்சி எஸ்டி வந்து 15-20 மார்க் அளவுக்கு நீங்கள் ப்ளஸ்ல இருந்தீங்கன்னா தான் ஓரளவு உங்களால் எதிர்பார்க்கவும் முடியும். ஸோ இது வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், சரிங்களா. அடுத்தது இஎஸ்ஐ, அதே கோயம்புத்தூரில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இது இஎஸ்ஐசி கோட்டாக்கு 20% பிரிப்பாங்க, அதே போல் ஆல் இண்டியா கோட்டாக்கு 15%, அதில் ஆசிஷியல் எப்பயும் போல் பிரிஞ்சிடும், ஸ்டேட் கோட்டாக்கு ஒரு 65% பிரிச்சிருவாங்க. சரி, இப்போ ஸ்டேட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு சீட் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ரவுண்ட் ஒனில் தான் வந்து மேக்ஸிமம் மதிப்பெண் அதிகமாக வரும், ரவுண்ட் டூவில் ஒரு 2 மார்க் 3 மதிப்பெண் குறைஞ்சு வரும். நான் சொல்கிறது எல்லாமே ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் மட்டும்தான். ஓசி கேட்டகரிக்கு வந்து 622 வந்து க்ளோஸ் ஆச்சு, பிசி வந்து 613, பிசிஎம் 612, எம்பிசி 597 க்ளோஸ் ஆச்சு, எஸ்சி 512, எஸ்சிஏ கேட்டகரி 463, எஸ்டி கேட்டகரி 433. இப்போ எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 500,
520+ கண்டிப்பாக இருக்கணும். 520 or 525+ கண்டிப்பாக தேவைப்படும் இந்த இஎஸ்ஐசிக்கு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, சரிங்களா? எம்பிசி கேட்டகரியில் 600+ இந்த இஎஸ்ஐசிக்கே தேவைப்படலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் 597 வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்றதுனால நீங்கள் 600 கிட்டே இருந்தால் மட்டும்தான் இதில் பிளானே பண்ண முடியுன்ற சூழல் இருக்குது இதில். சார், இதே இஎஸ்ஐசியில் 7.5% ரிசர்வேஷனில் ஒரு 3 கேட்டகரிக்கு மட்டும்தான், பிசி, எம்பிசிஎம், எம்பிசி, ரைட்டுங்களா? பிசி வந்து 436, 7.5% ரிசர்வேஷனில். அதே போல் பிசிஎம் வந்து 405, எம்பிசி 422, எஸ்சி கேட்டகரி 395 வந்து க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் இயர், சரிங்களா? இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐஸில் 100 அலாட் பண்ணுவாங்க. நார்மலாகவே அந்த 100 தான் நம்ம இவ்வளவும் பிரித்து கொடுக்குறாங்க. 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு முடிஞ்சு மீதி வந்து நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஸ்டேட் கோட்டாக்கு. இஎஸ்ஐசி கோட்டாலேயே 20% இருக்குது. ஸோ இதில் இப்போ நான் சொன்னது இந்த கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மிக முக்கியமானது. இன்னொரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்ஜி இருக்குது, இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஹெல்ப்பாக இருந்ததுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இது இல்லாமல் புதிய மாணவர்கள் பார்க்குறீங்க, புதிய பேரண்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.